வெல்கம் டு வாட் ஃபாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல சைன் பண்றதுக்கு ஒரு மிஷின், டூத் பிரஷ்ல கேமரா, ஸ்மைலர் ஷைன் பண்றதுக்கு ஒரு மிஷின், இதுக்கெல்லாம் கூடவா டிவைஸ் இருக்குன்னு தோணுற அளவுக்கு இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பைக்கி ஷவர் கர்டைன். ஒரு சில பேர் பாத்ரூம்குள்ள குளிக்க போனாங்கன்னா நல்லா ஷவரை திறந்து விட்டுட்டு 1 hour மேல குளிப்பாங்க. இதனால 100 liters வாட்டர்ஸ் வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம என்விரான்மெண்ட்டுக்கும் நிறைய டேமேஜ் ஆகுது. ஸோ இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஸ்பைக்கி ஷவர் கர்டைன். இதை யூஸ் பண்ணா 4 minutes மேல நீங்க குளிச்சா இந்த ஸ்பைக் உங்களை கீழே தள்ளி விட்டுருமா. இது வாட்டரை சேவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் யாரு வாங்குவாங்க? நீங்க இதை வாங்குவீங்களான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஷைனிங் மிஷின். சிவாஜி படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் 2 கையில சைனை போட்டு அசத்திருப்பாரு. ஒருவேளை இதை பார்த்துதான் இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. இந்த ஷைனிங் மிஷின் பெர்ஃபெக்டா நம்மளோட சைனை போட்டுருமாங்க. நீங்களே பாருங்களேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த கேஜெட்டோட விலை $360,000 ஆங்க. இதை வாங்குறதுக்கு நாமளே நம்மளோட சைனை போட்டுலாம் தான் தோணுது. ஸ்மைல் மிரர். நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ட்ரை பண்றோம். கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கி அது சிரிச்சாதான் ஓபன் ஆகும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்த ஸ்மைல் மிரர் நீங்க ஸ்மைல் பண்ணாதான் ஓபன் ஆகுமா. இதை கண்டுபிடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் இந்த டிவைஸை கண்டுபிடிச்சோன்னு சொல்றாங்க. ஆனா இந்த டிவைஸ் நம்மளை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மிரர் எவ்வளவு ஃபேக்கான ஸ்மைல்ஸை பார்த்துருக்கோம். இந்த மிரரோட விலை $300 ஆங்க. நோ ஸ்டைலஸ். இப்போ நம்ம மொபைலை யூஸ் பண்ணணும், ஆனால் நம்ம கையில் சிப்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த நோ ஸ்டைலஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் நம்மளோட மொபைல் ஸ்க்ரீன் அழுக்காகாமல் இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் கையை கழுவிட்டே யூஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். டூத்ப்ரஷ் வித் கேமரா. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பற்கள் ரொம்பவே முக்கியம்தான். அதுக்காக டெய்லி ப்ரஷ்லாம் பண்ணி நம்ம அதை பத்திரமா தான் பார்த்துக்கிறோம். ஆனால் ஒரு கிரியேட்டர் ப்ரஷ்ல கேமராவை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணும்போதே நம்மளுடைய பற்களை லைவ் வீடியோவா ஃபோன்ல பார்த்துக்கலாமாங்க. நம்ம பற்கள்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை அப்படியே போட்டோ எடுத்து நம்ம டென்டிஸ்டுக்கு சென்ட் பண்ணா அவங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்களாம். இதனால நம்ம டீத் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபேஸ் ரெகக்னைசர். நம்ம டெய்லி நிறைய பேரை மீட் பண்ணுவோம், ஆனால் எல்லாரோட ஃபேஸ் அந்த நேமை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இந்த டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி ஃபோன் இல்லைன்னா ஸ்மார்ட் வாட்ச்க்கு சென்ட் பண்ணிடுமா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நம்ம எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்ஸையும் சொல்லிடுமாங்க. இது ஒரு சூப்பரான டிவைஸாக இருக்குல்ல. ஃபோக்கஸ் கேப். சில பேர் ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க, ஸோ அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஃபோக்கஸ் கேப். இந்த கேப்பை நம்ம போட்டுக்கிறதால நம்ம கான்சென்ட்ரேட்டாக இருப்போமாங்க. இதனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக இது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த டிவைஸோட விலை €50 ஆங்க. இந்த கேப்பை நம்ம ரெகுலர் கேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாமா. டை வித் அ ஃப்ளாஸ்க். இந்த டைல ஒரு ஹிடன் ஃபிளாஸ்க் இருக்கு. நமக்கு என்ன ட்ரிங்க் பிடிக்குமோ அதை 230 millimeters இதுல ஊத்தி வச்சுக்கலாமா. நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதை குடிக்கும் போதுதான் பாக்குறதுக்கு ரொம்பவே காமெடியாவும் சின்ன பிள்ளைத்தனமாவும் இருக்கும். ஆஸ்ட்ரிச் பில்லோ. இந்த டிவைஸ் ஆபீஸ் போறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு கட்டத்துல ஒர்க் பண்ணும்போது செம்மையா தூக்கம் வரும், அப்போ ஒரு பில்லோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணிருக்கும். ஸோ அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஆஸ்ட்ரிச் பில்லோ. இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் வெளியில எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்மைல் ட்ரைனர். சில பேரோட முகம் ரொம்பவே சிரிச்ச முகமாய் இருக்கும், ஆனா சில பேரோட ஃபேஸ் ரொம்பவே சோகமாய் இருக்கும். ஸோ சோகமான ஃபேஸை ஸ்மைலி ஃபேஸை மாத்துறதுக்காக தான் இந்த டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. சேடான பீப்புள்ஸே இருக்கக்கூடாதுன்னு ஜப்பான் கரங்க தாங்க இந்த டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெஷின் எப்படி ஸ்மைல் பண்ணணும்னு நம்ம மசில்ஸ்க்கு ட்ரைன் பண்ணுமா. இதனால நம்ம நல்லா சிரிப்போம்னு சொல்றாங்க. எதுக்கெல்லாம் டிவைஸ்ன்னு பாருங்களேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எந்த டிவைஸை பார்க்கும்போது உங்களுக்கு கிரேசியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஒண்டர் ஃபேக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.